ஒரு பெண்ணா பிறந்தா விட்ட போறாங்க. ஆமா, புகுந்த இடத்துக்கும் பொருந்த இடத்துக்கும் பெருமை தேர்தான் பெண்களுக்கு கிடைக்கும். ஆமா, விளைஞ்ச கொல்லிக்கு வேலி போடுறாங்கன்னா ஆமா ஆடு மாடு உள்ள செழிப்பா வளரும். செழிப்பா வளரும். புகுந்த பொண்ணுக்கு தாலி போடுறாங்கன்னா உன்ன மாதிரி பொறுக்கி பையன் ஆமா ஒரு அழகா பொண்ணு டிரெஸ் பண்ணி நீ வீதியில் வரக்கூடாது. ஆமா, துடுக்குள் நாய் மொச்சு மொச்சு வச்சு பாக்குது பாரு. ஆமா, அது மாதிரி மொச்சு பார்க்க கூடாது. ஆமா, ஒரு பொண்ணை பார்த்தனே கீழே பாக்கணும் மேலே பாக்கட்டா வியாபாரம் பாத்துட்டு இருக்கிறா. ஒரு ஆம்பளை வந்தா அடக்கமா இருக்கணும், பொம்பளை வந்தா பூஜி காட்டணும். புத்தி புத்தி இருக்கா வாயில வளரல. பெரிய கள்ளப்படி புதூர் பெரிய கள்ளப்பாடி புதூர். ஆமா, பெரிய பெரிய கள்ளப்பாடி புதூர். பெரிய கள்ளப்பாடி புதூர் கிராமத்திலே நீர்வளம் நலவளம் குடிவளம் பருந்திருக்கூடிய நாட்டு வளம் அழகாக இருக்கிறது. ஆமா ஆமா, அப்படி சின்ன கள்ளப்பாடி பெரிய கள்ளப்பாடி பெரிய கள்ளப்பாடி புதூர் கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஐயா மறந்த மாமேதை பிறந்தார் இருந்தார் காலம் இருந்தார் இப்போ மண்ணைக்கு இரையாகிவிட்டார். அவர் மறந்த மாமேதை நீலன் கவுண்டர். நீலன் கவுண்டர். ஆமா ஐயா, அவர்கள் கால சென்றிட்ட முன்னிட்டு அவர் பெற்ற தான் குழந்தை பெண் குழந்தை பேரப்பிள்ளை எத்தனை ஆண் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆணா ரெண்டு ஆம்பளை இறந்து விட்டுரு இருக்கு ஆண் ஒரு பெண். அப்படி ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் அவர் மனைவியாக விளங்கக்கூடிய மனைவியும் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் எங்க அப்பாவுக்கு கண்பிடுங்க. ஒரு தலைக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், யாராவது யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே உட்கார மாட்டாங்க. அழியாத கலை நாடக கலை ஊருக்கு ஒரு நடிகரை கொண்டு வந்து சித்தியரு கட்டி வாரு நல்ல மூதி விற்கும் ஒரு நல்ல சீதை விற்கும். அந்த மூதி விழா நீக்கி விட்டு சீதைவி பாதம் பட்ட உடனே அப்பா செத்தேடு செட்டு மல்லி பூக்க வேண்டும், மாண்டேடு மல்லிகை பூக்க வேண்டும், மாறு பிரிவு எங்க வீட்டில் ஒரு குழந்தையாக ஜெனிக்க வேண்டும் அப்படின்னு பிறந்தார். சில காலம் இருந்த அப்பாவை
மண்ணால சிலை செய்தா மறை மழை பெய்ந்து கரைந்துருமோ என்னவோ, இல்ல கல்லால சிலை வெடித்தா இது உடைந்து விடுமோ, இல்ல தங்கத்தால சிலை வெடித்தா இது விற்பனையாயிடும் என்று அவர் பெற்றெடுத்த ஒரே ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தையும். அப்பா அண்ணன் கொஞ்ச நாளைக்கு இருந்திருந்தா எங்களுக்கு பெத்த புள்ளிக்கோ பேர புள்ளிக்கோ எங்களுக்கு ஆறுதலா இருக்குமே அப்பா. நீ போன நாள் முதலா அந்த 16 நாளா நீ கட்டி வைத்த அரண்மனையில் எங்க கண்ணீர் வடிக்கின்றவே என்ற பெத்தப்பா. அன்பிலே கால் நிறுத்தி நம்ப அன்பிலே கால் நிறுத்தி பசலில பந்தளித்தேன். அன்பிலே கால் நிறுத்தி பசலில பந்தளித்தேன். வந்து வரும் நேரம் இல்லை அப்பாவே, எங்களை விட்டியே அவை பயணம் சென்று விட்டா என் வாழ்வே. Thank you.
பொன்னுருகி 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 அது மட்டும்தான் விளக்கம். தேசம் என்பது 56 தேசம். 56 தேசத்தை நீதிரசத்தை குறியே எங்க அப்பா இருக்கின்றாரு. சுபாங்க சக்கரவர்த்தி, சுபாங்கி சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி விட்டு பரவரை சுபாங்க சக்கரவர்த்திக்கும் ரத்னமாலாவுக்கும் ரத்னமாலாவுக்கு வேண்டி குடும்பத்துக்கு என்ன இருந்தா அழகு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அழகு. ஆனா இந்த கர்ணமோட்ச நாடகம் திவ்ய பரிமலா ஜெகன்மோகனம் இல்ல தேவி பொன்னுருகி வந்தி அப்படின்னு அம்மணி அம்மாச்சங்கரா பாடுறோம். இந்த பக்கத்துக்கு எல்லாம் வந்தா நம்ம திருவண்ணாமலை செஞ்சி திண்டிவனம் இந்த இப்படி போலூர் இந்த பக்கம் எல்லாம் போயிட்டா திவ்ய பரிமல ஜெகன்மோகன உள்ள தேவி பொன்னுருகி வந்து ஆமா இந்த பாட்டு பாடிட்டு அதன் பிறகு எந்த பாட்டு பாடினாலும் வச்சுவாங்க. இந்த நாடக ஆசிரியர் நான்கு திசைக்கு நான்கு ஆசிரியர் இருக்காங்க. எப்படி அம்மா இந்த அம்மணி அம்மா பாடு இந்த பக்கம் வந்துட்டா எப்படி பாடும்? ஆமா அது கடலூர் பக்கம் தேவனமட்டி ராஜகோபால் ஆசிரியராக இருக்காங்க. எப்படி எப்படி நான் சொன்ன ஊருக்கு மேனி என் பெயர் அந்த தேவனாம்பட்டி ராஜகோபால் அழகாக இருக்கார். தேவனாம்பட்டி ராஜகோபால் ஆசிரியர் சொன்ன உருகுமேனி வர்ண சிலை அழகி மாது பொன்னுருகி வந்து அப்படின்னு அந்த ஆசிரியர். ஆமா இது அழகா ஒரு திசைக்கு இந்த பக்கம் அழகா ஒரு திசைக்கு இருக்காரு. ஆமா யாரு யாரம்மா பகண்டையார் இருக்கிறாரு. பகண்டையார் அவரு என்ன இருக்காரு? போஜாராஜ லலித பாடல. அப்படி
ஒரு மாமாந்திரமாகவே இந்த நாட்டியால் ஒரு ஆண் குழந்தையை பெண் குழந்தை இல்லையே அப்படி என்று என் தந்தையப்பட்ட சுபாங்க சக்கரவர்த்தியும் ரத்னமாலாவும் மனவருத்தத்தோடு இருந்தார்கள். ஆமா, இறந்த உடனே இத்தனை பொன்பொருள் எல்லாம் வச்சிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பொன்னியாக நடத்த வேண்டும் அப்படின்ட்டு 56 இளவரசருக்கும் நிருபத்தி அனுப்பினார்கள். அப்படி 56 நாட்டு இளவரசருக்கும் நிருபத்தி அண்டவுடனே கலிங்கை தேசத்திலே அந்த சுபாங்க சக்கரவர்த்தியும் ரத்னமாலாவுக்கும் நீண்ட நாளா குழந்தை இல்லாத காலத்தால் ஒரு பொன்னியாக நடத்த போகிறார்கள். இந்த பொன்னியாகத்திலே ராஜராஜர்களும் குருப்பிரிகளும் தேவர் மூவர் அனைவருமே இந்த பொன்னியாகத்தில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு பறச்சாட்டிய உடனே இந்த நிருபத்தை கண்டு ராஜராஜர்களும் குருப்பிரிகளும் அது தேவர் மூவர் அனைவருமே இந்த பொன்னியாகத்தில் கலந்து கொண்டனர். ஆமா, அப்படி கலந்து கொண்ட உடனே இந்த தேவ உலகத்துக்கெல்லாம் அதிபதியா வாழ்ந்தவர்கூடிய தேவகோமானும் இந்திராணி அம்மனும் இந்த பொன்னியாகத்தில் மெச்சி வந்தனர். ஆமா, அந்த பொன்னியாகத்தில் கலந்து கொண்ட உடனே இந்த தேவ உலகத்துக்கெல்லாம் அதிபதியா வாழ்ந்து வரக்கூடிய தேவகோமானும் இந்திராணி அம்மனும் இந்த பொன்னியாகத்தில் கலந்து கொண்டு ஏதாவது ஒரு பொருளை போட வேண்டும் பொன்னியாகத்தில் அப்படின்ட்டு அந்த அம்மா கழுத்தில் இருக்கக்கூடிய யாரு தேவேந்திர மனைவி கழுத்தில் இருக்கக்கூடிய இந்திராணி அம்மா கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த சொர்ணமாலையை கழித்து அந்த ஓமகுண்டத்தில் போட்டது போட்ட விட்டது போட்ட உடனே இது என் பொன்னி எல்லாம் உருகி ஒரு பொச்சிலையாக நின்று விட்டது பேசக்கூடிய உயிர் கொடுத்த அப்படி பேசக்கூடிய சக்தி கொடுத்த உடனே அம்மா அப்பா என்று பேசியது பேசிய உடனே தேவர்கள் எல்லாம் இந்த குழந்தை எனக்கு வேண்டும் உனக்கு வேண்டும் என்று போட்டி போடுற போட்டி போடுறார்கள். எனக்கு பேச்சுக்கு மகளாக பிறந்தபடினால் சுபாங்கனி 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 இவளுக்கு பொன்மாலை கழுத்தில் வீழ்ந்ததனால் இவளுக்கு பொன்மாலை 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 அப்படி பொன்னுருகி பொன்னி எல்லா உருகி கருத்தினால் பொன்னுருகி சுபாங்க சக்கரவர்த்திக்கு மகளா பிறந்தா சுபாங்கனி இத கழுத்தில் மாலை போட்டு பிறந்தால் பொன் மாலை பெயரை வைத்து தாமோமேனி கொள்கிறமாகவே எங்க அப்பா இட ஒப்படைத்த உடனே நல்ல முறையாக சீர சிறப்பாக எனக்கு கைப்பிடிக்கு தாதி கால் பிடிக்கு தாதி அப்படி 1000 பெண்கள் தாதி பெண்கள் பேக் தூக்குதா ஒரு பேக் என்னது உன் பேக தூக்கத்துக்கு பேக் அம்மா குதிரைக்கு கடவாள் போட்டு கையில் வைப்பு குதிரையை இடது கையில் வைப்பதா இடது கையில் வைக்கிற குதிரையை இடது கையில் வலது கையில் வைப்பதா தெரியாமலே நான் மட்டும் எங்க தேடி வச்சு குதிரையை ஓட்டுறேன். ஓட்டின உடனே இந்த குதிரையாகப்பட்டது மேடு பள்ளமாக ஓடுகிறது 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 பெருத்த பள்ளம் அடர்ந்த கண்ணை மூடி ஐயா கானகத்திலே யாராவது இருந்தா என்னை காப்பாத்துங்கள் என்று அபய சக்தி கூறி அபயமும் 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 அபயம் என்று அபய சக்தி கூறினீர்கள். அபய அபய சக்தி கூடிய உடனே அந்த அழகு வாழ்ந்த அடர்ந்த கானகத்திலே யார் திரும்ப என்னை வந்து காப்பாத்தினாரு அழகு வாழ்ந்தவர் எப்படி அண்ணன் தெரியுமா யாரு காலசூரியனை போ
அழகு வாய்ந்த சூரிய பிரகாசமான ஒரு ஆடவர் ஆடவர் வந்து அந்த குதிரை கடவாளத்தை பிடித்து என்னை கையை பிடித்து காப்பாற்றினார் காப்பாற்றிட்டு ஏமா ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆகாரம் இருக்கக்கூடாது ஒரு குதிரைக்கு கடவாள ரதசாட்சி செய்யணும் குதிரைக்கு கடவாளத்தை போட்டுதான் நீ குதிரையை ரதசாட்சி செய்யணும் நீ மட்டும் குதிரைக்கு கடவாளத்தை போடாம நீ மாதிரி ரதசாட்சி செய்ய இப்பெல்லாம் செய்யக்கூடாது அவர் குதிரைக்கு கடவாளத்தை போட்டு என் கையை பிடிச்சிட்டு இந்த கையில பிடிச்சு குடிச்சு அவர் மட்டும் போயிட்டாரு அந்த அடர்ந்த காலகத்திலே அழகு வாய்ந்த சூரிய பிரகாசமான ஒரு ஆடவர் அப்ப பார்த்தனே என்னை பார்த்து காப்பாத்துறதுக்கோசம் பெண்ணுக்காக திருமணம் செய்து ஒரு அம்மா கூட இருக்க கூடாது ஒரு மாங்கன்ன வெட்டனால வெட்டலாம் மாமா முறை வெட்டக்கூடாது தங்கச்சி பழ வெள்ளப்பாகுதானா கொடுப்புன்னு சொல்றாரு எங்க அப்பா எங்க அப்பா இருப்பது ஒரு பொண்ணு பொண்ணு தாய்மாமனை கட்டிக்கிட்டா தாய்மாமன் அத்தை பையனை கட்டிக்கிட்டா அப்பா சொல்லக்கூடிய மாப்பிள்ளை அத்தை பையனை கட்டிக்கிட்டா அம்மாவுக்கு வலி வலி அம்மா சொல்லக்கூடிய மாப்பிள்ளை தாய்மாமனை கட்டிக்கிட்டா அப்பாவுக்கு வலி அப்பாவுக்கு நான் எங்க இருக்கிற நோட்டம் புறா மனதுல என்ன கட்டிருக்கேன் சக்கரவர்த்தி என்னோட மாலை பிறந்திருக்கிற கற்பக மாலை அந்த மாலையை வீசி எறிந்தால் யார் கழுத்தில் விழுகிறதோ விழுகிறதோ அவர் தான் மனமாப்பிளி ஆமா நான் தான் மனப்பெண் மனப்பெண் நான் தாய்மாமன் கழுத்தில் விழுந்துட்டாலும் தாய்மாமன் கணவரேன் அத்தை பையனை வித்தனாலும் அத்தை பையனை வச்சுக்கிறேன் ஆமா அப்படி நான் எதுக்காக சுழுவரை ஏற்படுத்த சொன்னேன் என்ன செய்திருக்கிறது நந்தவனத்துல காப்பாத்தனாரு நாட்டு இளவரசனாதான இருக்கும் நிரூபத்துக்கண்டே சுயவரத்துக்கு வந்தா வந்தால் மாலை அவருக்கு போட்டலாம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுயவரை ஏற்படுத்தினேன் எங்க அப்பா அங்க அம்மா என் சொல்லை தட்டாமல் படிக்கி சுயவரை ஏற்படுத்தினார்கள் சுயவரத்திலே ராஜராஜர்களும் குருப்பெரிகளும் எல்லாம் வந்து சென்றார்கள் இந்த ஆளு காத்துல காட்டுல காப்பாத்தினாரு ஆமா அவரு ரதசாசி செய்துட்டு அசதியா வந்து தேர் சக்கத்துல உட்கார்ந்து அழகா படுத்து தூங்குறாரு எல்லா நாட்டிலும் அழகு வாய்ந்த மன்னர் கழுத்தில் வீந்து விட்டது இந்த கழுத்துல ராஜராஜ மேல இருக்காங்களே இந்த மாலை எங்க வீந்திருக்கும் சுத்தி வந்து பார்த்தா இவங்க மேல யாருமே அதோ மனமேடை எழுந்து பார்த்த உடனே தேர் ரதசாட்சியை செய்து அசத்தி தூங்குறாரு தூங்கி இருக்கிற தூங்கிய உடனே அவர் கழுத்துல வீழ்ந்து விட்டது நம்ம ஆசைப்பட்ட பிரகாரமே கணவர் கிடைச்சு விட்டார் அப்புறம் கையை பிடிச்சு மனமேடையை கேப்பினி கேப்பினர் யாரு மாலை போட்டவர கையை பிடித்து மனமேடை கேப்பினி சுவாமி நான் நினைச்ச மாதிரி என் கணக்கர் எனக்கு கணவர் கிடைச்சு விட்டார் என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு கேட்டேன் அவர் என்ன தெரிவித்தார் அம்மா முதன்முதலாக எனக்கு கல்யாணம் ஆக வேண்டுமானால் டில்லியாக அஸ்தாபுரத்தில் தான் திருமணம் திருமணம் அப்படி என்றால் என்னோட பின்னாடியே புறப்பட்டு வந்தால் டில்லியில அஸ்தாபுரத்தில் நான் திருமணம் செய்து எனக்கு கணவர் கிடைச்ச பூரிப்பினால சொல்லாது நானும் அவர் கூட ஓடி ஓடி போயிட்டு இருக்கேன் ஓடிய உடனே நல்லபடியாக
அதிகாரி சென்று ஜலம் எடுத்துட்டு வர சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தங்க குடத்தை எடுத்துட்டு நம்ம ஜல் ஜல் ஜல்